ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரிய பெருமக்களுக்கான வீடியோ தாங்க இது. அவங்களுக்கான டிஆர்பி பள்ளி கல்வித்துறை என்ன வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க புதுசாக அப்படிங்கிற நியூஸ் தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகாதவங்க அடைக்கோங்க. இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளே வாங்க இப்போ முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டிஆர்பி பள்ளி கல்வித்துறை வந்துட்டு என்ன அப்டேட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, தமிழகத்தில் கூடுதல் ஆசிரியர் வந்துட்டு நியமனம் செய்ய போகிறாங்க, அதாவது நடுநிலை பள்ளிகளில். ஓகேங்களா? இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட அன்பில் மகேஷ் அவர்கள் வந்துட்டு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஊர்ஜகமாக அவர் சொல்லியிருக்காருங்க. ஓகேங்களா? ஆல் சப்ஜெக்ட், ஆக்சுவலாக எல்லாருக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி பட்டதாரி ஆசிரியர்களை வந்து நியமனம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு புது நியூஸுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டாக நம்ம எழுதின டெட் எக்ஸாமில், ஆசிரியர்கள் எழுதின டெட் எக்ஸாமில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 600,000 பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 5% பேர் மட்டும்தான் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்தது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 12,000 பேர் மட்டும்தான் நம்மளை பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ். அப்போ பார்த்திங்கன்னா 95% பேர் வந்துட்டு தேர்ச்சி பெறவில்லை அப்படிங்கிறது தான் முழுமையான உண்மை. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு மேபி இதை வந்துட்டு மார்க்ஸ் சேஞ்ச் பண்ணுவதற்காக வழிமுறைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. அதாவது 75 எடுத்தாலே பாஸ் போதுமானது அப்படிங்கிற மாதிரியான நியூஸும் கொண்டு வர இருக்காங்க. இதை வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக இன்னும் சொல்லலைங்க, சொன்னதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நடுநிலை பள்ளிகளில் பார்த்திங்கன்னா முதுகலை ஆசிரியர் போடுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு கற்றல் கற்பித்தல் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆய்வுகளுமே இதில் கொடுத்துட்ருக்காங்கங்க. ஸோ வந்துட்டு இதன்படி தான் இனிமேல் வந்துட்டு அரசு பள்ளிகள் இயங்கும் அப்படிங்கிறதையும் அன்பில் மகேஷ் தெளிவாக கூறியிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ பிடி உடற்கல்வி ஆசிரியர்களும் அனைவருமே வந்துட்டு எந்தெந்த முயற்சிகளில் வந்து குழந்தைகளை வந்துட்டு எடுத்து வரணும் அப்படிங்கிற எல்லா எக்ஸ்பிளனேஷனுமே அவங்களுக்குமே ஒரு கிளாஸாகவே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வந்துட்டு தரமான கல்விகள் கிடைக்க நிறைய வழிமுறைகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு தான். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2,996 அரசு நடுப்பள்ளிகளில் 540 அரசு உயர் பள்ளிகளிலும், இதில் வந்துட்டு என்னென்னா உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகங்கள் வந்துட்டு 17.5 கோடி செலவில் அமைக்கப்பட உள்ளது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதற்காக நிறைய செலவீடுகள் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 25 டிஸ்ட்ரிக்ட்லையுமே இது வந்துட்டு செயல்படுத்த போவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு மாணவர்களின் கலை, இலக்கியம், விளையாட்டு போன்ற திறனை ஆசிரியர் பெற்றோர் முன்னிலையில் வெளிப்படுத்தும் வாய்ப்பாக அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆண்டு விழா நடத்தப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தொடக்கம் மற்றும் நடுநிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அவங்க ஃபஸ்ட்டு கிளியராக வந்துட்டு குழந்தைகளோட விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன என்ன அப்படிங்கிறது எல்லாமே அவங்க வந்துட்டு கிளியராக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குழந்தைங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு ஆசிரியர் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஆசிரியர்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட பணி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான கிளாஸும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பயிற்சி மூலமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடற்கல்வி ஆசிரியர்கள் அவங்களும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான கோச்சிங் கொடுத்து, ஸோ வந்து குழந்தைங்களை அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு மாற்றுறதுக்காக, அதாவது குழந்தைங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து தெரியப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அவங்க கிளியராக சொல்லி அவங்க ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்துட்டு பயிற்சி அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி புதிய புதிய திட்டங்கள் வந்துட்டு அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறது எல்லாமே எங்கள் சேனலோடு இணைந்து இருக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.